இன்றைக்குரிய செய்தி உபாகமம் 2:24 37 மட்டுமாக நாங்கள் உங்களுக்கு வாசிக்கிறோம். உபாகமம் 2:24 இந்த வசனங்களை வாசிக்கும் போதே தேவையான வியாக்கியானத்தையும் கொடுத்து அதனுடைய பின்னணியை உங்களுக்கு விளக்கி சொல்லி தேவைப்பட்ட இடத்துல வரைபடத்தை காட்டி பின்பு தேவ செய்திக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். 24 வாசிப்போம். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து பிரயாணம் பண்ணி அர்மோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோடு யுத்தம் செய். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வரலாற்று பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏறத்தாழ வனாந்திரத்திலே 42 அலைந்து திரிந்து காதேஷ் பர்னேயா என்ற இடத்தை கடந்து ஏதோமின் வழியாக நடந்து இப்போது மோவாவின் சமவெளியிலே வந்து தங்கியிருக்கிறார். 42 மோவாவின் சமவெளியிலே தங்கி இருக்கும்போது ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எழுந்து அர்னோன் ஆற்றை கடந்து நீங்கள் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோ அவனுக்கு சொந்தமான அந்த எஸ்போன் நாட்டை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த வரைபடத்தை பார்க்கும்போது அவர்கள் தங்கியிருந்த சூழ்நிலை இடம் உங்களுக்கு தெரியும். அங்கே அந்த அம்புக்குறி காட்டுகிற அந்த சின்ன ஆறு தான், சிற்றாறு தான் அர்னோன் என்று சொல்லப்படுகிறது. அந்த அர்னோனுக்கு கீழே தம்பி எப்தா அந்த சுட்டியை வைத்து காட்டுவார். அந்த பாயிண்டரை வைத்து மோவாப் என்று போட்டு மோவாபுடைய சமவெளி, அதற்கு கீழே தான் பெரிய வனாந்தரம், நெகேவ் என்று சொல்லுகிற வனாந்தரம். அந்த வனாந்தரத்திலெல்லாம் அலைந்து திரிந்து இன்னும் மோவாபுக்கு தெற்கே கீழாக பார்க்கல என்றால் ஏதோம். ஏதோம் என்பது ஏசாவுடைய வம்சம். ஏசா என்றால் ஈசாக்குள்ள இன்னொரு பையன், ஈசாக்கு ஏசா, மன்னித்துக்கொள்ளுங்க, ஈசாக்குள்ள பெயர் யாக்கோபு ஏசா. மோவாப் என்று சொன்னால் லோத்துடைய வம்சம், லோத்துக்கு அவனுடைய மகன் மூலமாக பிறந்த ஒரு பிள்ளை தான் மோவாப். இப்போ ஏசாவுடைய ஊர் வழியாக நடந்து மோவாபுடைய ஊர் வழியாக நடந்து இப்போ வந்த எதிர அர்னோன் என்ன ஆறு. இந்த அர்னோன் என்ற ஆற்றின் பக்கத்தில் அவங்க எல்லாம் வந்து தங்கிட்டாங்க. இந்த அர்னோன் என்ற ஆற்றின் பக்கத்தில் தங்கி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் என்ற ஆற்றை கடந்து இந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சொந்தமான எஸ்போன் நாட்டை நீங்கள் போராடி பெற்றுக்கொள்ளுங்கள், அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம் 26 இதனுடைய விளக்கத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். எண்ணாகமம் 21:13 பார்க்குறோம். இந்த அர்னோன் என்னும் ஆறு தான் எமோரியருக்கும் மோவாபியருக்கும் இடையில எல்லையாக அமைந்திருக்கு. அர்னோனுக்கு தென் பக்கத்திலே மோவாப், அர்னோனுக்கு வடக்கு பக்கத்திலே எமோரியர். இப்போ அர்னோனுக்கு தென் பக்கத்திலே இவர்கள் இருக்கிறார். 26 வாசிப்போம். அப்பொழுது நான் ஹிதேமேர் வனாந்திரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி தானபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும்பாதை வழியாய் நடப்பேன். சேயிரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் ஆர் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியரும் எனக்கு செய்தது போல நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேரும் மட்டும் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும்
குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாரும், நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினான். பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து நான் கொடுக்கிற அந்த தேசத்தை யுத்தம் பண்ணி சுதந்திரித்துக்கொள் என்று சொல்றார். ஆனா மோசே சமாதானத்துக்காக ஆள் அனுப்புகிறான். அதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு. 24 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப வாசியுங்க, நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். அவனோட யுத்தம் செய் என்று சொல்லுகிறார். ஆனா இங்கே மோசே சமாதான தூதர்களை அனுப்புகிறான். ஆண்டவருடைய யுத்த முறை, நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம், அதை தொடர்ந்து தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசி கொண்டிருக்கேன். கர்த்தருடைய ஆவிக்குரிய யுத்த முறை ஒன்று இருக்கிறது. உபாகமம் 20:10 இப்படி நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 20:10, நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது, நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண செல்லும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூறக்கடவாய். நீ ஒரு பட்டணத்தோடு யுத்தம் பண்ண செல்லும் போது முதலாவது அந்த பட்டணத்தாரிடத்துல சமாதானம் கூறக்கடவாய். நமக்கு மாம்சத்தோடு யுத்தம் கிடையாது, மாம்சத்தோடு யுத்தம் கிடையாது. மாமியாரோடு, மருமகளோடு, அண்ணனோடு, தம்பியோடு, பக்கத்து வீட்டுக்காரரோடு, மேல் அதிகாரியோடு, நமக்கு பணி செய்கிறவர்களோடு நமக்கு யுத்தம் கிடையாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் இல்லை. நம்முடைய யுத்தம் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், பிரியமானவர்களே, அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு யுத்தம் உண்டு. ஆனால் நம்ம ஒருத்தர் ஒரு பிரச்சனையை பேசுகிறோம், மாமியார்கிட்ட பேசுகிறோம், மருமகிட்ட பேசுகிறோம், புருஷன்கிட்ட பேசுகிறோம். முதலாவது அந்த பிரச்சனையை பேசும்போதே ஒரு சமாதானத்தை தேடுங்க. நீ யுத்தத்துக்கு போகிறாய், உடனே சண்டையை ஆரம்பிக்காது. இது ஆண்டவருடைய ஒரு யுத்த முறை. உங்களுடைய பகுதியில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு அதில் நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் முதலாவது சமாதானத்தை தேடும். அவங்கள்ட்ட சமாதானமாக பேசுங்க, நியாயமாக பேசுங்க. இப்போ மோசே மோவாப் பலியாய் கடந்து வருகிறான். அங்கே ஏதோம் பலியாய், சேயீர் தேசம் என்றால் இப்போ நம்ம பாரத், இந்தியா, இந்துஸ்தான் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஏதோமியர் வாழ்கிற அந்த சேயீர் மலை தேசம், அது ஏசாவுடைய தேசம், அது வழியாக கடந்து வருகிறான். நான் சொல்கிறேன், நான் அந்த வழியாக போகிறேன், அது உங்களுக்கு சுங்கம் கட்டிடுறேன், எவ்வளோ சுங்கம் கட்டணுமோ அந்த டோல் கட்டிடுறேன், ஏதாவது நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம்னா அதுக்குரிய பணம் கொடுத்துட்றேன், தண்ணி குடித்தா தண்ணிக்கு கூட நாங்கள் பணம் கொடுத்துட்றோம். கால்நடையாக, குதிரையும் கிடையாது, யானையும் கிடையாது, கழுதையும் கிடையாது, கால்நடையாக நடந்து போயிடுறோம். அதற்கு நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுக்க வேண்டும், அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரு நியாயமான முறை. ஏசு அனுமதி கொடுக்குறான், மோவாப் அனுமதி கொடுக்கிறார்கள், அதே போல தான் சீகோன் இடத்திலும் கேட்கிறோம். எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் கானான் தேசம், அந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த அர்னோனை கடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. இந்த அர்னோனை நாங்கள் கடந்து போகிறோம், இந்த எங்களுக்கு போகிறதுக்கு வழி கொடுங்க என்று கேட்கிறார். வாசியுங்க, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும். நினைத்துக் கொள்ளுங்க, 30 ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி, அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு தியாலஜியில என்ன நடந்தாலும் அதை கர்த்தர் தான் செய்கிறாரு, கர்த்தர் தான் செய்கிறாரு என்ற ஒரு இறையியல் கோட்பாடு அவர்களுக்கு உண்டு. ஒருவன் பொய் சொன்னால் கூட கர்த்தர் பொய்யின் ஆவியை அனுப்பினார் அப்படின்னு. தேவனை குறித்து நமக்கு முழுமையாக வெளிப்படுத்தியது இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு நாம் தேவனை குறித்து கூடுதலாக அறிந்திருக்கிறோம். ஒருவன் பொய் சொல்லுகிறான் என்றால் தேவன் அவனுக்கு பொய்யின் ஆவியை அனுப்பினார் என்ற என்பதை விட
அவர் அனுமதித்தார். இவன் இடம் கொடுக்கிறான், அவன் சரின்றார், அதை தடுக்கல, அவர் அனுமதித்தார். நீங்க உங்க அதிகாரிட்ட ஒரு பிரச்சனையை பற்றி பேச போறீங்க. நீங்க ஒரு அதிகாரிட்ட ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது அந்த அதிகாரியுடைய மனம் கடினப்படும். நீங்க பயந்துடாதீங்க, உடனே சோர்ந்து போறீங்க. நல்லா ஜோம் பண்ணிட்டு போனேன், இல்லை உங்க ஒரு உங்களிடத்துல பணி செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், நீங்கள் நல்லா சமாதானமாக அவங்களுக்கு சில ஆலோசனை சொல்கிறீங்க, இப்படி தான்ப்பா செய்யணும், இதான் சரி அப்படின்னு சமாதானமாக சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் கடினப்படும். தேவனே அதை அனுமதித்திருப்போம், அந்த இருதயம் கடினப்படுவது. அதற்கு காரணம் அது அவர்களுடைய வீழ்ச்சி, அவர்களுடைய அழிவு. எப்படியாவது அவங்க அழிந்து போகணும், அழிந்து போகக்கூடிய நிலைமை வருகிறது. பிரியமானவர், அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை என்றால் அகத்தில் இருக்கிற ஒரு காந்தம், அதான் நம்ம சென்னை தமிழில் காண்ட் அப்படின்னா. அகம் என்றால் இருதயம், இருதயத்தில் இருக்கிற ஒரு காந்தம். காந்தம் என்றால் ஒரு ஃபயர், ஒரு எரிச்சல், ஒரு பெருமை. அகந்தை, அகத்தில் உள்ள கந்தை. கந்தகம், கந்தகப்பொடி. பிரியமான நரகத்தில் அக்னி கந்தகமும் எரிகிறது, அது இருதயத்தில் உள்ள கந்தகம், அதுதான் அகந்தை, அகக்கந்தகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிலருக்கு அகக்கந்தகம் இருக்கும், அகந்தை இருக்கும், ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, நம்ம இடத்துல பணி செய்கிறவங்களா இருப்பாங்க, வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, அலுவலகத்தில் கீழே பணி செய்கிறவங்களா இருப்பாங்க, ஆனாலும் ஒரு பயங்கரமான அகந்தை இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சமாதானமாக சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவிக்கிற உலகத்துலேயும் பாரு, அவன் அங்கே ஒரு அருமையான சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார். உரங்கொள்ள பண்ணியிருந்தார் என்பது ஆங்கிலத்தில் ஆப்ஸ்டினேட், முரண்டு. எவ்வளவுதான் நீங்கள் தாழ்மையாக பேசு, சமாதானத்தை தேடு, ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்களை கிரியை செய்யணுமானா உங்கள் சைடில் நீங்கள் சமாதானத்தை தேடு. அது மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், கீழே பணி செய்கிறவர்களாக இருக்கட்டும், உங்கள் சைடில் நீங்கள் ரீசனபிளாக இருங்க, அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் சமாதானத்தை தேடு. அவங்க முரண்டு பண்ணால் சோர்ந்து போயிடாது. அவங்க முரண்டு பண்ணுவது அவர்கள் அழிவதற்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும். புரிந்து பண்ண கரங்களை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எவ்வளவு அநியாயம் செய்கிறாங்களோ அவ்வளவாய் அவங்களுடைய அழிவு சமீபமாக இருக்கு. நீங்கள் அவர்களை நேசிப்பீர்களானால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளும், உங்கள் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சம்பவிப்பது பயங்கரமாக இருக்கு. இது ஒரு ஆவிக்குரிய சக்தி. தேவன் கடினப்படுத்தினார், தேவன் அவனை இருதயத்தை உரங்கொள்ள பண்ணினார் என்பதை விட தேவன் அதுக்கு விட்டு விட்டார் என்று எடுத்துக்கொள்ள. தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன், இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார். இது முதல் அந்த தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார். சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களோடும் கூட நம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு. பிரியமானவர்களே, முதலாவது யுத்தம் பண்ண புறப்பட்டது சீகோன். சீகோன் தன்னுடைய எல்லாத்தையும் கேட்டாங்க, இந்த வழியா போறோம், பெர்மிஷன் தாப்பான்னு. அதுக்கு அவன் யுத்தம் பண்ண புறப்பட்டான். யாகாசிலே வந்தான், அவனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறியடித்து அக்காலத்தில் அவன் பட்டணங்களை எல்லாம் பிடித்து சகல பட்டணங்களிலும் இருந்த ஸ்திரீ புருஷரையும் பிள்ளைகளையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினோம். மிருக ஜீவன்களையும் நாம் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த பொருள்களை மாத்திரம் நமக்கென்று வைத்துக் கொண்டோம். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற
ஆரோவேரும் ஆற்றண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீலியாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். அம்மோன் புத்திரருடைய தேசத்தையும் யாபோக் ஆற்றங்கரையில் உள்ள இடங்களையும் மலைகளில் உள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகி போனாய். சேராமல் விலகி போன அதுல ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. முடிவில் நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். இப்போது 24 வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி. இப்போ அவங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். கடந்த 42 வனாந்தரத்தில் இருந்திருக்கேன். ஏறத்தாழ 200 அதற்கு சற்று அதிகமாக எகிப்திலே அடிமைகளாக இருந்திருக்கிறேன். ஆபிரகாமுடைய நாள் தொடங்கி இன்னொரு 200 சுய தேசத்தை விட்டு வந்து கானானிலே அந்நியரும் பரதேசிகளமாக இருந்து அவங்களுக்கு என்று ஊர் கிடையாது, அவங்களுக்கு என்று நாடு கிடையாது, அவங்களுக்கு என்று ராஜா கிடையாது, அவங்களுக்கு என்று குடியுரிமை கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, அவங்களுக்குன்னு சொல்லி எந்த விதமான லைசன்ஸும் கிடையாது, எந்த அரசு அங்கீகாரமும் கிடையாது. நாடோடிகளாக தங்களுக்கென்று ஒரு அடி நிலம் இல்லாமல் ஏறத்தாழ 400-450 இருந்து விட்டார். பிரியமானவர்களே, குறிப்பாக கடந்த 42 அவங்க ஊரை பார்த்தது. இந்த 42 பிறந்தவர்கள் பேருக்கு கூட ஒரு பட்டணத்தை பார்த்தது கிடையாது. அவங்க எல்லாம் வனாந்திரம், அவங்களுடைய கூரை ஆகாய், அவங்களுடைய படுக்கை மணல், அப்படிதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறார். நாடோடிகளைப் போல ஒரு ஊரை பார்த்ததில்லை, ஒரு கடையை பார்த்ததில்லை. பிரியமான வயல்னா என்னன்னு தெரியாது, திராட்சை தோட்டம்னா என்னன்னு தெரியாது, அந்த பிள்ளைகள் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் நாங்கள் ஒரு சிலர்லாம் ஊழியத்துக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவரான்னு சொல்றது ஒரு அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஏசியில் இருக்கும் அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு அவர் எங்களோடு கூட வந்தார். அவர்கிட்ட சாதாரண ஒரு கேள்வி கேட்டேன். ஏதோ போயிட்டுருக்குறோம் கிராம ஊழியத்து, தேங்காய் எப்படி வருது தெரியுமான்னு கேட்டேன். தேங்காய் எப்படி வருது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அப்போ அங்கேருந்து ஒரு தென்னை மரத்தை காட்டி இதில் இருந்தாங்க தேங்காய் வருதுன்னு. ஆ, இதில் இருந்தால் தேங்காய் வருதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. சென்னையில் அரசு ஊழியத்தில் அரசு பணியில் இருக்கிற ஒருவர் தேங்காய் எப்படி வருதுன்னு தெரியல. ஏறு பார்த்துருக்கீங்களான்னா எல்லாம் ஏற இறங்க பார்க்குறாங்க. ஏறு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன். ஏற இறங்க என்ன பார்க்குறாங்க? இப்போ வயலில் உழுவாங்களே ஏறு பிடிச்ச அந்த ஏறு தெரியுமான்னு தெரிய. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட காலத்தில் அந்த 42 பிறந்த பிள்ளைகள் பட்டணம்னா என்னன்னே தெரியாது. செத்தை எப்படி அடக்க பண்ணணும்னு தெரியாது. போய் வனாந்தரத்தில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. டீ கடை எப்படி இருக்கும்னா தெரியாது. ஒரு மால் எப்படி இருக்கும்னா தெரியாது. போலீஸ் அதிகாரிகள் எப்படி இருப்பாங்கன்னா தெரியாது. போர் வீரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தெரியாது. அங்கே அதை பார்த்ததே கிடையாது, பட்டணமே தெரியாது. மற்றவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு வீடு வாசல் கிடையாது, அவர்களுக்கென்று ஒரு அரசு கிடையாது, அவர்களுக்கென்று நலத்திட்டங்கள் கிடையாது, அவர்களுக்காக சாலை போட ஒரு ஆட்சி கிடையாது. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலை தான் வளர்ந்தவர். இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். முதலாவது முதலாக அவங்க சொந்தக்காரங்களை பார்க்குறாங்க. நாங்கள் மட்டும்தான் உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, இந்த பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இவர்களெல்லாம் சகித்தவர்கள், இடையில் அமலேக்கரோட ஒரு யுத்தம் வந்தது வேற. இப்போ இந்த சேயீர் தேசத்தை கடந்து போகும்போது சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க,
நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் தாத்தா உண்டு, அவர் பேர் ஆபிரகாம். அவருக்கு ரெண்டு பையங்க, வரலாறு சொல்லி கொடுக்குறாங்க, ஈசாக்கு இஸ்மவேல். அந்த ஈசாக்கு தான் நம்ம தாத்தா. அந்த ஈசாக்கு ரெண்டு பிள்ளைங்க, நம்ம அப்பா ஒன்று, பெரியப்பா ஒருத்தர், அவர் பேர் ஏசா. நம்ம அப்பா தாத்தாவை மாதிரியே, தாத்தா மாதிரி, கொள்ளு தாத்தா மாதிரியே, வீடு வாசல்லாம் வேணாம், நம்ம கூடார வாசி, பரதேசி, பஞ்சாரம் அப்படின்னு இருந்துட்டாரு. ஆனால் பெரியப்பா அப்படி இல்லை, அவர் லோக்கலில் ஒரு பண்ணை கட்டினார், வீடு போட்டார். பாட்டிக்கெல்லாம் அது பிடிக்கலை, தாத்தாவுக்கு பிடிக்கலை. அப்பா ரொம்ப கீழ்ப்படிஞ்சவ, நம்ம தாத்தா ரொம்ப கீழ்ப்படிஞ்சவ. பெரியப்பா பண்ணது, நம்ம அப்பா பண்ண, பெரியப்பா பண்ணது யாருக்கும் பிடிக்கல, அவங்க பிள்ளைங்க தான் இவங்க. அப்படின்னா இன்றைக்கி நல்லா இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க, பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அவன்கிட்ட காசு கொடுத்து நம்ம வழியில் கையேந்தி போவனில் சோறு சாப்பிட்டுட்டு போகிறோம், அவன்கிட்ட காசு கொடுத்து ரொட்டி வாங்கி சாப்பிட்டு போகிறோம், அவன்கிட்ட காசு கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து போகிறோம், அவன் என்னமோ விக்கிரகத்தை வணங்கினான்னா தாத்தா பேச்ச கேட்கலையாம், பாட்டி பேச்ச கேட்கலையாம், இஷ்டப்படி எவ்வளோ கல்யாணம் லோக்கலில் கல்யாணம் கட்டிக்கிட்டானா. நம்ம தாத்தா அப்படி, நம்ம அப்பா அப்படி இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். அம்மாவுடைய முந்தானியே பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மா அம்மானு சுற்றுறவர். அவர் அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு போய் பொண்ணு கட்டினார். இன்றைக்கி அவர் பிள்ளைங்க நம்ம தண்ணிக்கு காசு கொடுத்துக்கிட்டு நாடோடியாக பரதேசியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் பாரு எவ்வளோ செட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் சரி போவோன்னு போகிறாங்க. இவன் அதை தாண்டி இப்போ தான் பட்டணத்தெல்லாம் பார்க்காங்க, அரணிப்பான இடத்த பார்க்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாது, வீட்டில் போய் படுக்க முடியாது. அந்த ஹைவே வழியாக அப்படியே அந்த ரோட்டில் இருக்கிறத வாங்கி தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு அது 30 லட்சம் ஜனம் ஜெய ஜெயின் அந்த ஊர் வழியாக போனேன் அப்படி இருக்கும், டோல் கட்டிட்டு போயிட்டுருக்குறான். அடுத்த ஊர் பட்டணத்துக்கு வர்றாங்க. இது யாருப்பா அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் மோவாபியர். மோவாபியர்னா யாருன்னா நம்ம பெரிய தாத்தா இருந்தார் ஆபிரகாம் தாத்தா, அவர் கூட ஒரு பையன், அவங்க அண்ணன் பையன் லோத்து லோத்துன்னு வந்தான். ஒரு காலகட்டத்தில் அவன் நம்ம பெரிய தாத்தா கொள்ளு தாத்தா ஆபிரகாம் தாத்தா விட்டுட்டு அவன் தனியாக போயிட்டான். அவன் போய் எங்கள் வீடெல்லாம் கட்டியிருந்தான், ஒரு அழிவு வந்துச்சு. அந்த அழிவு வந்து அவங்க எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சாங்க. கடைசியில் ஒரு காலகட்டத்தில் மகாட்டியே போய் சேர்ந்தான். மகாட்டியே போய் சேர்ந்தால் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, மோவாபி. ஐயே மகாட்டை போனானா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஆமையா மகாட்டை தான் போய் சேர்ந்தான், அருவறுப்பு தான், ஆனால் பிள்ளை பிறந்துச்சு. இன்னைக்கு பாரு அவன் எவ்வளோ செழிப்பாக இருக்கு. இன்னைக்கு பாரு அவன் எவ்வளோ செழிப்பாக இருக்கான். சுற்றி பார்க்குறோம், நீ நான் பண்டாரம் பரதேசியாக இருக்கேன், என் சொந்தக்காரன்லாம் நல்லா இருக்கிறான், விக்கிரகத்தை வணங்கினவன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதவன், அருவறுப்பை செய்தவன், மகாட்ட போய் படுத்தவன், மகளுடைய நிர்வாணத்தை பார்த்தவன், அவன் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க. எங்க அப்பா கடவுள் 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 கடவுள், அதரிசனமான தேவன், யாவே தேவன், அவர் வாக்கு பண்ண தேசம், இப்படின்னு சொல்லி 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 அவர் செத்தார், அவர் பிள்ளை செத்துச்சு, பேர பிள்ளை செத்துச்சு, மிஞ்சினது எஞ்சினதெல்லாம் நம்ம 200 வருஷம் 200 வருஷமாக பாடுபட்டு இருக்கோம். பிரியமான பிறகு இப்போ அருணோன் என்ன ஆற்ற கிடக்கும், ஆண்டவர் சொல்கிறார் எலும்புங்கிறாரு. ஏன் எலும்புங்கிறாரு, அவன் உட்காந்துட்டான். என்னாகும் 21 அதிகாரத்தில் நம்ம வாசித்த பகுதி வாசிக்கலை, உங்களுக்கு நான் சொன்னேன், அதில் வாசித்த அந்த பகுதியில் பார்ப்போம். என்னாகமும் 21:13 வாசிங்க. அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியனின் எல்லையிலிருந்து வருகிறதும் வனாந்திரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இறங்கினார்கள், அங்கே கேம்ப் அடிச்சிட்டாங்கன்னு, அங்கே கிளம்பி படிச்சிட்டாங்க. அவங்க போக வேண்டிய தூரம் என்ன, வெகு தூரம். இந்த ஒரு வசனம் 24 வசனத்திலிருந்து உங்களுக்கு 7 குறிப்புகளை சொல்கிறேன் வெற்றி வாழ்க்கைக்கு வழி. முதலாவது ரைசர், நீ எழுந்து
இப்ப நீ எழுந்துங்கிறதுல சாதாரணமா சொன்னா அது அது தனியா ஒரு பிரசங்கம். கெட்ட குமாரன் பண்டிகை கிடைக்கிற சாப்பாடு கூட கிடைக்காம அவன் எழுந்து அங்க சீயோன் குமாரத்தை அவன் தூசியை உதறி விட்டு எழுந்து எலும்பு எலும்பு சீயோனே அவன் வல்லமையை தரித்துக்கொள் வல்லமையை தரித்துக்கொள்ள எலும்பு. அங்க மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொன்ன புறாவே உத்தமிய எலும்பி வா. அப்படி எலும்பி எலும்பி எலும்பின்னு அதை தனி பாடம். இப்ப நான் அதுக்குள்ள போகிறேன். இன்னும் சற்று ஒரு அறிவுபூர்வமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக எலும்புன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல் குறிப்பு தீர்மானம். நம்ம அநேக வேளைகளில் ஒரு முடிவு எடுக்கும். டிசிஷன் என்று சொன்னால் தீர்மானம் என்பதை விட ஒரு முடிவு எடுக்கும். இப்போ அவங்க ஏதோமியரை பார்க்கிறார்கள், மோவாபியரை பார்க்கிறார்கள், எல்லாம் சொந்தக்காரங்க, நல்லா செட்டில்டாக இருக்கிறாங்க, நம்மகிட்ட அன்பாக இருக்கிறாங்க, நமக்கு அப்பம் தராங்க, தண்ணி தராங்க, அவங்க லேண்ட் வழியாக போக அனுமதிக்கிறாங்க, நம்மளை ஒன்றும் அவங்க கொன்றல. இப்போ மோவாபுடைய சமவெளியில் தங்கி இருக்கிறோம். எவ்வளவு காலம் இப்படி பண்டாரம் பரதேசியாக சுத்த முடியும்? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சரி இங்கே தான் நமக்கு இவங்க அனுகூலமாக இருக்கிறாங்களே இங்கே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் வரும், ஒரு முடிவு செய். எவ்வளவு காலம் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளவு நாள் இப்படி வனாந்தரத்தில் அலையிறது? பாருங்க அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க. ஏதோ பேர் நல்லா இருக்காங்க, மோவா பேர் நல்லா இருக்கிறாங்க. அவங்க என்ன கெட்டா போயிட்டாங்க? வீடு வாசலாக இருக்கிறாங்க. நான் தான் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரதேசி மாதிரி வீடு வாசல் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு காலம் போகணும்? முடிவு என்ன? சரி இங்கே நம்ம ஒரு செட்டில் ஆகிடலாமே, ஒரு நாள் பட்ட பாடு போதும் என்று நினைக்க தோணும். பிரியமானவர்களே, நம்முடைய முடிவுகள், நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் எடுக்கிற முடிவுகள், டிசிஷன்ஸ் பொதுவாகவே நம்முடைய பார்வையினுடைய அடிப்படையிலே இருக்கு. பார்வையினுடைய அடிப்படையிலே இருக்கு. இந்த டிசிஷன் என்றால் என்ன? ஒரு தத்துவ ரீதியாக, அகராதி ரீதியாக டிசிஷன் என்று சொன்னால் a choice that you make about something after thinking about several possibilities. அநேக சாத்திய கூறுகளை யோசித்து அலசி ஆராய்ந்து ஒரு காரியத்தை குறித்து நீ தெரிந்து கொள்வதற்கு பெயர் முடிவு. நீ முடிவு செய்கிற இது சரி, நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம், அலசி பார்க்கிறோம். அதான் கடந்த முறை பார்த்தா நம்முடைய பெர்செப்ஷன், நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம், நம்முடைய மனதிலே உருவாகிற ஒரு நிலை. பிரியமாவிலே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பார்த்த ஒரு நம்முடைய குவாலிட்டி ஷேரில் வந்த ஒரு வாட்ஸ்அப் ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவதற்காக அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்லுவேன். அது அவருடைய பார்வை, அவருடைய எண்ணம், அவருடைய மன உரு நிலை, அவருடைய பெர்செப்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ற. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கிறார். இந்த நரேந்திர மோடி பிரதம மந்திரியாக விட்டால் யார் இப்போது பிரதம மந்திரியாக வர முடியும் என்று ஒரு சில பெயர்களை சேர்த்திருக்கிறார். மம்தா பானர்ஜி பிரைம் மினிஸ்டர் வர முடியுமா? லாலு பிரசாத் வர முடியுமா? ராகுல் காந்தி வர முடியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் வர முடியுமா என்றெல்லாம் சில பெயர்களை சேர்த்திருக்கிறார். இவர்களெல்லாம் வர முடியாது, அதனால நமக்கு இவரை சப்போர்ட் பண்ணணும் என்று ஒரு முடிவு வந்திருக்கிறார். அவருடைய ஒரு பெர்செப்ஷன், அவருடைய பார்வை, அவருடைய பார்வையில் ஒரு முடிவு வந்திருக்கிறது. அது அவருடைய ஒரு ப்ரெஜுடிஸ் என்று இங்கிலீஷில் சொல்லுவார். அவருடைய அரசியல் சார்ந்த இல்லாவிடல் அவருடைய மத கொள்கை, அவர் மேலுள்ள ஒரு ஈடுபாடு, அவர் பெற்றார் இவங்கெல்லாம், அது அவருடைய தீர்மானம். இப்போ யார் பெற்றர் யார் வேர்ஸ் என்று பேர். இதை குறித்து நான் சிலரோடு பேசும்போது அவர்கள் கொடுத்த இன்னொரு விமர்சனம், திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலே முதல் மந்திரியாக இருந்தார்கள், திரு மம்தா பானர்ஜி அவர்கள்
கொல்கத்தாவிலே முதல் மந்திரியாக இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக அசைக்க முடியாத இந்த கம்யூனிச கோட்டையை அசைத்து அவர்கள் முதல் மந்திரியாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, லாலு பிரசாத் பல முறை பீகாரிலே முதல் மந்திரியாக இருந்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றாய் படித்தவர். இன்றைக்கு நம்முடைய தலைநகராகிய டெல்லி மாநிலத்திலே அவர் முதல் மந்திரியாக இருக்கிறார். இன்னொருவருடைய பார்வை, குஜராத்திலே முதல் மந்திரியாக இருந்தவர் ஒரு காலகட்டத்திலே பிரதம மந்திரியாக முடியுமானால் நம்முடைய தமிழக முதல்வர் பிரதம மந்திரி ஆகலாம். பீகாரில் முதல் மந்திரியாக இருந்தவர் பிரதம மந்திரி ஆகலாம். அப்போ அவர் சில, அதான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவருடைய கண்களை குருடாக்கினான் என்றது போல அவங்க அதுக்கு மேலே பார்க்க முடியலை. வேறு யாருமே இல்லை. இவர் குறைவு அவர் நிறைவு என்று நான் ஒப்பிட்டு சொல்வதற்காக அல்ல. எப்படி நம்முடைய பெர்செப்ஷன் கிரியேட் செய்கிறது? பிரியமானவர்களே, மம்தா பானர்ஜி, லாலு பிரசாத், திரு லாலு பிரசாத் இவர்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்க, பாராளுமன்றத்துக்குள்ளே போகாத ஒருவர் பிரதம மந்திரி ஆக முடியும் என்றால் பாராளுமன்றத்தில் பல நாட்கள் ஆளுங்கட்சியிலே எதிர்கட்சியிலே உறுப்பினராக இருந்தவர்கள். அது மாத்திரமல்ல, மையத்திலே கேபினட் மினிஸ்டர்ஸாக இருந்தவர்கள். புரோட்டோகால் என்று சொல்லுவார்கள், புரோட்டோகால் படி சீஃப் மினிஸ்டரும் ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டரும் மைய அரசினுடைய கேபினட் மினிஸ்டரும் ஒரே புரோட்டோகால். அந்த புரோட்டோகாலில் கேபினட் மினிஸ்டர் ஹையர். அப்போ ஒரு மாநில அமைச்சர் என்பதை விட கூடுதலான ஒரு பொறுப்பிலே மைய அரசிலே கேபினட் மினிஸ்டர்ஸாக இருந்தவர்கள். இன்றைக்கு அவர்களை தகுதி இல்லை என்று நாம் முடிவு செய்ய முடியாது. பிரியமான இன்னாருக்கு என்று அல்ல, எப்படி நம்முடைய முடிவுகள், நம்முடைய மன எண்ணங்கள் வருகிறது? நமக்குள்ளாக சில பெர்செப்ஷன் இருக்கு, நமக்குள்ளாக சில ஈடுபாடுகள் இருக்கின்றன. இந்த ஈடுபாடுகளுடைய அடிப்படையிலே நம்முடைய முடிவுகளை நாம் எடுக்கிறோம். அந்த முடிவுகளுக்கு நாம் சில காரணங்களை சொல்லுகிறோம். அந்த முடிவுகளுக்கு சில காரணங்களை நாம் சொல்லுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் நாம் சூழ்நிலையை நம்முடைய பார்வையிலே அலசி பார்க்கிறோம், நம்முடைய பெர்செப்ஷன். இந்த பெர்செப்ஷன் தேவனுடைய பார்வைக்கு மாறாக இருக்கும். ஏனால் இந்த பெர்செப்ஷன் விட வேணும். என்றைக்கு என்னுடைய சுய பெர்செப்ஷன் நோயமா நோயமா, என்னுடைய மன உருநிலை, என் மனதில் ஒரு காரியம் உருவாகிறது, அது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றதா இல்லை என்னுடைய ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், என்னுடைய பெருமை, என்னுடைய தப்பன் அடிப்படையிலே என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஆசை விருப்பங்கள், என்னுடைய ஈடுபாடுகள், இதனுடைய அடிப்படை என்னுடைய எண்ணம், என்னுடைய குலம், எனக்கு பிடித்தமானது, இதனுடைய அடிப்படையில் உருவாகிறதா என்று கூட நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னார் உயர்ந்தவர்கள், இன்னார் உயர்ந்தவர்கள் என்பதை இங்கே நான் ஒப்பிட்டு சொல்லும்படியாக அல்ல, நாம் எப்படி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லாலு பிரசாத் இடத்திலே குறைகள் இருக்கலாம், ஆனால் அவர் ஆட்சி செய்த காலத்திலே ஒரு முறை கூட ரயில்வே கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அவர் ஆட்சி செய்த காலத்திலே ட்ரெயின் எல்லாம் கரெக்டான டைத்துக்கு வந்தது என்று சொல்லுகிறார். அவர் ஆட்சி செய்த காலத்திலே ரயில்வே வந்து லாபத்திலே ஓடினது என்று சொல்லுகிறார்கள். அவர் ஆட்சி செய்த காலத்திலே ஆசியாவில் உள்ள எல்லா அமைச்சர்களிலேயும் சிறந்த அமைச்சர் என்ற பட்டம் பெற்றவர் என்றும் சொல்லுகிறார். அதனால் அவர் நாளைக்கு வரணும்னு நான் சொல்லணும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி உருவாகுது? ஒரு ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஒன்றை நிராகரிக்கிறோம். பிரியமானவர்களை, இப்போது நம்ம வந்து மோவாபில் செட்டில் ஆயிட்டோம், ஏதோ பார்க்குறோம், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம மாத்திரம் இன்னைக்கு பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கிறோம். பொண்ணு வேண்டான்னு விட்டோம், நகை வேண்டாம்னு விட்டோம், மீசை வேண்டான்னு எடுத்துட்டோம், உலக வேஷம் வேண்டான்ட்டோம், உலகத்துக்கு வச்சு பூமி வாங்க வேண்டாம்னு நினைச்சோம். அவன் கல்லையும் மண்ணையும் கும்பிடுறான், கேலி பண்ணோம், நம்ம சொந்தக்காரன் அப்பா அம்மா பேச்ச கேட்கலன்னோம், லோத்து போல் அருவறுப்பு பண்ணான்னு சொன்னோம், அவன்லாம் நல்லா தானே இருக்கிறான். இன்னும் எவ்வளவு காலம் இப்படி நம்ம பண்டாரம் பரதேசியா இருக்க போறோம்?
இனி எவ்வளவு காலம் நான் கஷ்டப்படணும், இனி எவ்வளவு காலம் என்னுடைய யாத்திரை இருக்குது என்ற கேள்விகள் யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில வருவது உண்டு. பிரியமானவர்களே, இப்பதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு டிசிஷன் எடு, நீ எழுந்துரு, நீ எழுந்துரு. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. இல்ல ஆண்டவரே, போதும், நான் பட்ட பாடு போதும் ஆண்டவர். ஏதோ உலகத்தோட உலகம் இருந்துட்டு இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு போறேன், எனக்கு ஒரு மதம் வேணும், நான் இயேசு இயேசுன்னு சொல்றேன், என்னால இனி அந்த என்னால இனி முன்னேறி போக முடியாது. இந்த மோசை பேச்சை கேட்டது போதும், இந்த பாஸ்டர் பேச்சை கேட்டது போதும், இந்த ராபர்ட் சிமன் பேச்சை கேட்டது போதும். கேட்டு கேட்டு கடைசியில் என்னத்தை கண்டேன், எந்த ஒரு சோர்வு வரும். உங்களுடைய வெற்றிக்கு அடுத்தபடியே நீங்கள் நோக்கி போகும்போது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்காக நேராக போகணும்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் போதுமடா சாமி அப்படிங்கிறத விட்டு நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். வாழ்ந்தா இயேசுவுக்காக, செத்தா இயேசுவுக்காக. சரி, எனக்கு வாழ்வோ தாழ்வோ, வீடு இருக்கோ வீடு இல்லையோ, எங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் சரி, எங்க அக்கா எப்படி இருந்தாலும் சரி, மோவா எப்படி இருந்தாலும் சரி, ஏதோம் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் வாழ்க்கையில எத்தனை வீடு கட்டினாலும் சரி, எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் சரி, அவன் அம்மாட்டியே போனாலும் சரி, அவன் பொண்ணுகிட்ட வந்தாலும் சரி, நான் எனக்கு தான் பரிசுத்தம் தான் என் வாழ்க்கை, அவங்க எல்லாம் எனக்கு மாடல் இல்லை, கல்வாரி நாயகர் எனக்கு மாடல், அவர் அடிபட்டார் தானே, நிர்வாணி ஆனார் தானே, அவர் என்ன படாமல் போனார் தானே, அவரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், ஐ டிசைடட் டு ஃபாலோ. இந்த டிசிஷன் தான் நம்ம இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடக்கும். அதனால் அந்த ரைஸ் அப்ங்கிற வார்டு அங்கே ரொம்ப யோசித்து பார்த்து, நாற்பது ஆண்டுகளாக வண்ணாந்திரத்தில் நடந்தாங்க, வண்ணாந்திரத்தில் பிள்ளை பெற்றாங்க, வண்ணாந்திரத்தில் செத்த சொந்தக்காரங்களை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாங்க, எல்லாம் வண்ணாந்திரம் தானே. இப்பதான் ஏதோமில் வீடு பார்த்துருக்குறாங்க, இப்பதான் மோவாப்பில் ஊர் பார்த்துருக்குறாங்க. இன்னும் நடக்கணுமா? இன்னும் யார்ட்டே காஃபி வாங்கி குடிக்கணுமா? போதுமடாசம். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து. 24 வசனம் வாசியுங்கள், நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி, நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி. பிரியமானவர்கள், எழுந்து அலைந்து திரிந்தல்ல, 42 ஆண்டுகளாக அலைந்து திரிந்தார். வாண்டரிங், வாண்டரிங், ஜேர்னிங்கும் வாண்டரிங்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. இந்த நல்ல சமாரியன் அந்த கதையை சொல்லும்போது, வாழ்வின் உருவரை, மேட்ரிக்ஸ் ஆஃப் லைஃப் என்ற செய்தி எடுக்கும்போது நான் சொன்னேன், அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வந்தான், அந்த வழியாய் ஒரு லேவியன் வந்தான், அந்த வழியாய் ஒரு சமாரியன் பிரயாணப்பட்டு வருகையில், அப்ப ஆசாரியன் வந்தது பிரயாணம் அல்ல, ஜோலி அல்ல, அவன் வேலையை முடிச்சுட்டு போவான் வீட்டுக்கு போறான். லேவி வந்தது ஜோலி அல்ல, அவன் வேலையை முடிச்சுட்டு எங்கேயோ போறான். ஆனா சமாரியனை பற்றி சொல்லும்போது மாத்திரம் ஜேர்னி. பிரியமானவர்களை, அலைந்து திரிவதற்கும் நாம் ஒரு லெக்கை நோக்கி யாத்திரை செய்வதற்கும் பிரயாணம் செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. அது வெறும் யானம் அல்ல, பிரயாணம். ஒரு ஊரை நோக்கி போறேன், மதுரைக்கு பிரயாணம் பண்றேன், எங்க போறேன், எனக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு, அந்த டைரக்ஷனை நோக்கி நான் போகிறேன். முதலாவது டிசிஷன் என்று சொன்னேன், ரெண்டாவது ஒரு டைரக்ஷன். எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு வழி வைத்திருக்கிறேன். ஒரு வேளை சில வேளைகளில் நான் போறது சரியான வழின்னு தெரியாது, நான் என்ன முடிவு எப்படி நடத்துவார் என்று தெரியாது. கர்த்தர் நடத்துகிற வழிகள் ஆச்சரியமாயிரு, கர்த்தர் நடத்துகிற வழிகள் ஆச்சரியமா இருக்கு. இப்படி கர்த்தர் செய்வாரா அப்படின்னு நமக்கு புரிய, ஆனா கர்த்தர் என்னை நடத்துகிறா, ஸ்டெப் பை ஸ்டெப் நடத்துறார், அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறேன், அதான் பிரயாணம் பண்ணுவர். பிரியமானவர்களே, வனாந்திரத்திலே அலைந்து திரிவதல் நம்முடைய ஜெய வாழ்க்கைக்கு வரும்போது. இதான் முதல் முதல் அவங்க ஒரு
சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறார். ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறார்கள். அந்த சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசிக்க போகும்போது பிரயாணம் அந்த டைரக்ஷன் நோக்கி. நீ பிரயாணப்பட்டு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டேக் யுவர் ஜேர்னி, டேக் யுவர் ஜேர்னி. இட்ஸ் எ ஜேர்னி, இட் ஹஸ் காட் எ டைரக்ஷன். ஒருவேளை முடிவு முழுமையாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் ஒரு டைரக்ஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் டு த க்ளோரி. இல்லை, நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். நீதிமானுடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் என்று தமிழில் இருக்கு. ஆங்கிலத்தில் God order the steps of the righteous. God orders the steps of the righteous. அடுத்த ஸ்டெப் இங்கே வை, அடுத்த ஸ்டெப் இங்கே வை. சரி, வேலை வாட் இஸ் நெக்ஸ்ட் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டெப் கர்த்தருடைய வார்த்தையின்படி வைக்கிறேன், அடுத்த ஸ்டெப் கர்த்தருடைய வார்த்தையின்படி வைக்கிறேன், அடுத்த ஸ்டெப் கர்த்தருடைய வார்த்தையின்படி வைக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் டு த க்ளோரி. இல்லை பிரியமானவர்களே, அந்த கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பர்பஸுக்கு நேராக நம்ம நடக்க. ஒரு நாள் கர்த்தர் என்ட பேசினார், வேலையை விடு அப்படின்னாரு. கர்த்தர் சொன்ன என் மனைவி கிட்ட சொன்னால், அவங்க தீர்மானம், அவங்களுக்கு அடுத்த தரிசனத்தை சொன்னாங்க. ரெண்டு பேரும் போய் பாஸ்டர் சுந்தரையாட்ட பேசணும், பாஸ்டர் சுந்தரையா சாம்சரையாவை பாருங்கன்னாரு. சாம்சரையாட்ட போய் சொன்னோம், ரிசைன் பண்ணுற அந்த ப்ராசஸை பற்றி கேட்டார். ஒன்றாம் தேதி அவங்ககிட்ட பேசணும், மூணாம் தேதி காலையில் எங்கள் அப்பாட்ட சொன்னேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு டைரக்ஷனில் போங்க, போயிட்டே இருங்க. கர்த்தர் நில்லுன்னு சொன்னால் நில்லுங்க, ப்ரொசீடிங் சொன்னால் ப்ரொசீட் பண்ணிடுங்க. நமக்கு கர்த்தர் காண்பிக்கிற ஒரு டைரக்ஷன் வேணும். ஸோ முதலாவது டிசிஷன், ரெண்டாவது டைரக்ஷன், நீங்கள் பிரயாணம் பண்ணி வாசியுங்கள், அர்னோன் ஆற்றை கடந்து போங்க, அர்னோன் ஆற்றை கடந்து போங்க. முதல்ல டிசிஷன் சொன்னேன், அப்புறம் டைரக்ஷன் சொன்னேன், இப்போ டிட்டர்மினேஷன். இந்த டிட்டர்மினேஷன் என்று சொல்லுவது பிரியமானவர்களே ஒரு தீர்க்கமான தீர்மானம். நம்ம டிசிஷன் டிட்டர்மினேஷன்லாம் ஒன்றுன்னு நினைப்போம். டிசிஷன் என்பது முடிவுக்கு வருது. பல பாசிபிலிட்டிஸ் ஆராய்ந்து பார், ஓட்டு போட போகிறோம், ஏன் இவங்களுக்கு போடலாம், ஏன் இவங்களுக்கு போடலாம், ஏன் இவங்களை ஆதரிக்கணும், ஏன் இவங்களை ஆதரிக்கக்கூடாது, இவங்க என்ன செய்வாங்க என்ன செய்ய மாட்டாங்க, இதை அலசி பார்த்து ஒரு முடிவுக்கு வருது, அது டிசிஷன். டிட்டர்மினேஷன் என்பது பிரியமானவர்களை வாசிக்கிறேன், வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்கள். The ability, determination-ங்கிறது ஒரு எபிலிட்டி, ஒரு திறன், ஒரு திறன். இஸ் the ability to continue trying to do something, தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்ய நமக்கு இருக்கிற திறன். Although it is very difficult, அது ரொம்ப கடினமாக இருந்தாலும், இயலாததாகவே காத்தோன்றினாலும், அதை தொடர்ந்து நான் செய்வேன் என்பது டிட்டர்மினேஷன். ஐ டிட்டர்மின், அர்ணோங்கிற ஆற்றை கடப்பேன், தடைகளை தாண்டுவேன், தடைகளை தாண்டுவேன், அர்ணோன் என்னும் ஆற்றை கடப்பேன். அர்னோன் என்று சொன்னால் டாரண்ட், அர்னோன் என்ற சொல்லினுடைய பெயர் டாரண்ட். பிரியமானவர்களே, டாரண்ட் அப்படின்னா காட்டாறு, காட்டாற்று வெள்ளம். இன்னொன்று ரோரிங், ஆர்ப்பரிக்கிறது, கர்ஜிக்கிறது. ரோரிங் காட்டாறு, ரோரிங் கர்ஜிக்கிறது. இன்னொன்று நாய்சி, ஆரவாரம். அந்த காட்டாறு, எத்தனை பேர் காட்டாறு பார்த்துருக்கீங்களோ தெரிய, நாங்கள் உடுமலைப்பேட்டை போகும்போது காட்டாறு பார்த்துருக்கோம். பார்த்தா சின்ன ஆறாக தான் இருக்கும். இந்த மலையிலேருந்து அந்த பாறைகளில் அடித்து அடித்து வர்ற வேகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தமாக இருக்கும். காலை வச்சோன்னா இழுத்துட்டு போயிடும். நீங்கள் கங்கையில் ஸ்விம் பண்ணிடலாம், காட்டாட்டத்தில் ஸ்விம்மெல்லாம் பண்ண முடியாது. சில வேளை பார்த்தீங்கன்னா காட்டு எருமையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும், மரம் வேரோடு பிச்சுக்கிட்டு வரும், காட்டாறு பயங்கரமாக. ரோரிங்
நாய்ஸி என்றெல்லாம் அந்த பெயர் கொடுத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம தீர்மானம் பண்ணி என்ன வந்தாலும் டிசிஷன், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், அது டிசிஷன். நோ டர்னிங் பேக், அது டிட்டர்மினேஷன். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், அது டிசிஷன். நோ டர்னிங் பேக், அது டிட்டர்மினேஷன். உறுதி, உறுதியான ஒரு தீர்மானம், முன்னே செல்லுவேன் என்ன வந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி. நான் சிலுவைக்கு போறேன், நேரே போயிட்டே இருப்பேன். அது உறுதி வேணும். உங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றார், நீங்கள் செய்ய நினைத்தது வாய்க்க வேண்டும் என்று சொன்ன மனதில் அந்த உறுதி வேணும். உறுதி கொண்ட நெஞ்சனாய் வா வா அப்படின்னு ஒரு பாட்டு, உறுதி கொண்ட நெஞ்சன், கட்ஸ் வேணும். அதான் நினைக்கிறேன் சென்னை தமிழ்ல என்னது என்ன பார்த்தீங்க, கெத்தா, கெத்து, கெத்து வேணும், கெத்து வேணும். சும்மா காற்றில் அலைகிற நாணலை போல இருக்கணும், இப்படி அப்படி இப்படி அப்படில போவேன்னா போவேன், போயிட்டே இருப்பேன். பிரியமானவர், டிட்டர்மினேஷன் இயற்கையாகவே கருத்து இருக்க அந்த கிருபையை சிலருக்கு தார என் மனதில் வேடிக்கையாக வருது. அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது தெருதெருவா எழுதி போட்டேன், இதை காவி கட்டியை வச்சு சுவத்தில் எழுதிட்டு ஓடிடுவேன். என்ன எழுதுவேன், தாய் தடுத்தாலும் தமிழ் மொழியை பழித்தவனை விடேன், தாய் தடுத்தாலும் தமிழ் மொழியை பழித்தவனை விட. அப்போ ஒரு மொழி பற்று, ஏன் அம்மா பேச்ச கேட்க மாட்டேன்னு என்றல்ல, அது ஏதோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் அப்படி சோர சோராக எழுதணும். தாய் தடுத்தாலும் தமிழ் மொழியை பழித்தவனை விடேன், தாய் தடுத்தாலும் தமிழ் மொழியை பழித்தவனை விடேன் அப்படின்னு எழுதிட்டு போ. பிரியமானவர்களே, கட்ஸ், நம்ம பிடித்த கொள்கைக்காக, நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக உறுதியாக நிற்கிற ஒரு உள்ளம் நமக்கு, அப்பதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். முதல்ல சரியான முடிவு எடுக்க வேண்டும், எல்லா பாசிபிலிட்டிஸும் பார்த்து காட்ஸ் பெர்செப்ஷன், அதற்கு விரோதமாக இருக்கிற மன ஒரு நிலைகள் எல்லாம் விழணும், நம்முடைய பெர்செப்ஷன்ஸ் எல்லாம் விழணும். காட்ஸ் பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு காட்ஸ் உடைய டைரக்ஷனை பெற, ஒருவேளை கடைசி வரைக்கும் தெரியாது அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியும். அடுத்த ஸ்டெப் நான் வைக்கிறது ரைட் ஸ்டெப்னு தெரியும், நான் செய்யறது சரின்னா போயிட்டே இருக்கும். பெரிய மலை விளக்கத்தை ஒரு சாரம், நீங்க செய்யறது உங்களுக்கு சரின்னு தோணுதா, நான் தப்புன்னு சொல்லட்டும் பரவாயில்ல, நீங்க செய்யறது உங்களுக்கு சரின்னு போயிட்டே இருங்க, உங்களுக்கு சரின்னு தெரிந்த ப்ரொசீட் பண்ணுங்க. அதான் நமக்குள்ள ஒரு ப்ராக்ரஸ், நம்முடைய மனதில் நிர்ணயம் பண்றது சரியா தப்பாங்கிறது முதல்ல தெரியும், நம்முடைய டிசிஷன் கரெக்டா இருக்கணும். அந்த டிசிஷன் கரெக்டா இருந்தா டிட்டர்மின்டா இருக்கும், அப்பதான் முன்னேற முடியும். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன் பிரியமானவர்களே. அப்போ நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து, இருபத்தி நான்காம் வசனம் வாசிப்போம். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து போங்க, எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அங்கே ஒரு சின்ன வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது, மற்ற மொழிபெயர்ப்புகள் இருக்குது, தமிழ்ல இல்லை. அங்க ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது சொல்றாரு, பிகோல்ட், ஐ ஹவ் கிவன் சீகோன் அண்ட் தி லேண்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ், இதோ பாரு, இந்த பாரு, இந்த பாரு. பிரியமானவர்களே, 31 வசனத்தில் மீண்டுமாக அந்த யுத்தம் போகிற வேளையில் கர்த்தர் சொன்னதை மீண்டுமாக மோசே சொல்லும்போது அங்கே அந்த சொல் தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன், இதோ இந்த பாருப்பா, எனக்கு வேதத்தில் பிடித்த ஒரு சொல் இந்த பிகோல்,
நம்ம பார்க்கணும். அப்படியானா அப்துல் கலாம் சொன்னார், இந்த ஃபோர்த் டைமென்ஷனில் சொன்னாங்க நிறைய பேர், சொல் நீ பார், நீ என்னத்தை பார்க்குறியோ அது உனக்கு கிடைக்கும், விஷன் ட்ரீம் அப்படிலாம் சொல்லுவோம். இந்த உலகத்தாரும் சில ஊழியர்களும் சொல்லுகிற, நீ பார், நீ பார்க்கறது உனக்கு கிடைக்கும், எதை கனவு காண்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாயும், கனவு நனவாகும் அப்படியெல்லாம் சொல்கிறேன். நீ உனக்கு விருப்பத்தை ஒரு பேப்பரில் எழுது, உனக்கு மனைவி எப்படி வேணும், இப்படி நேரம் இருக்கணும், என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கணும், மார்பு இப்படி இருக்கணும், இடுப்பு இப்படி இருக்கணும், எல்லாம் எழுதி வச்சுக்கோ, கலர் எப்படி இருக்கணும் எழுதி வச்சுக்கோ, ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதையே தரிசித்து சிவம் பண்ணு, நீ பார்க்கறது உனக்கு கிடைக்குங்கிறேன். இது கல்ட்டில் இருக்கு. பிரியமானவர்களே, இது சில பிரசங்க மாதிரி பைபிளில் பார்னு இருக்கு அப்படின்னு சில தத்துவ ஞானிகள் சொல்லியிருக்கிறார். ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிற இதோ என்பதற்கும், பொதுவாக உலகத்தில் பார்ப்பார், பயோஸ்கோப் படம் பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆண்டவர் பார் என்று சொல்லும்போது அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் இதை செய்கிறேன், இதை பார் அப்படின்னு. இப்போ நேரம் இல்லை, அளவல்ல, நம்ம விருப்பு வெறுப்புகள் அல்ல, ஆண்டவரே சொல்கிறாரு, நான் அப்படி உனக்கு ஒரு பொண்ணு தரப்போகிறேன் ஆ சொல்கிறார். நம்மகிட்ட பேசுகிற ஒரு ஊழியத்தை பற்றி பேசுகிற நம்ம அதை தரிசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தரிசனம் அது வேதத்தில் இருக்கா இல்லையா? எப்படி உனக்கு பொண்ணு தரப்போனா வேதத்தில் இருக்கான்னு தெரியுமா? கர்த்தர் சொன்னதை செய்வார். எப்போ செய்வார், எப்படி செய்வார்? அவர் சொன்னது செய்யும்போதும் அது சுய தோற்றத்தின்படி இராமல் அது நிறைவேறும் போது தான் அது என்னன்னு புரியும். ஏழு கொம்பு இருக்கு அவருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கொம்பு இருக்கு அப்படின்னா எழுத்தின்படியே அவருக்கு ஏழு கொம்பு இருக்குன்னு, ஏழு கண் இருக்கு. ஏசு தான் அந்த ஆட்டுக்குட்டின்னா அவருக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கண் இருக்கு அப்படின்னா அவருக்கு ஏழு கண்ணை எழுத்தின்படி இருக்கும், சுய தோற்றத்தின்படி இருக்கார். இன்னொன்று, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது தான் அந்த ஒற்றை கொம்புள்ள ஒரு வெள்ளாடு, அந்த ஒற்றை கொம்பு கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா, அந்த கிரேக்க தேசத்தின் முதலாவது ராஜா வரும்போது தான் அது என்ன என்று புரியும். ஆனால் ஒரு தரிசனம் அது வேத எழுத்துக்கு உபதேசத்துக்கு புறம்பாக இருக்குமே ஆனால், ஒரு தேவதூதனே கொண்டு கொடுப்பானே ஆனாலும், பிரியமானவர்களே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு புரோஷர், அதை ஒரு தம்பி கொண்டு வந்து கொடுத்து, அங்கிள் இப்படிலாம் இருக்கு பாருங்க அங்கிள்னார். நான் வாசிக்கிறதுல ஒரு போட்டேன், நேற்று நம்முடைய பிரதர் ராபி அதை வாசித்து காட்டினேன், அதெல்லாம் இப்படியே எழுதியிருக்கு. தேவன் இந்த பூமியிலே வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு இடத்தை கட்ட சொல்லி அந்த வரைபடத்தை ஒரு தேவதூதன் என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு. பிரியமானவர்களே, மனாந்திரத்தில் இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி அவர் ஒரு வாசஸ்தலத்தை கட்ட சொன்னார். தேவன் மனிதர் மத்தியிலே வாசம் பண்ணதற்கு அடையாளமாக அந்த வாசஸ்தலம் கட்ட, பின்னால தாவீது நாட்களில் சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினான். ஆனால் அந்த தேவாலயத்தை சாலமோன் கட்டும்போது இந்த தேவாலயத்தை சாலமோன் கட்டும்போது பிரியமானவர்களே, சாலமோனுக்கு ஒரு வெளிப்பாடு வரும். வான் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. யார் அவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட முடியும்? தேவன் கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுவாரா அப்படிங்க? நீங்க அந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பலியெல்லாம் செலுத்துறாங்க, அங்க தேவ அங்க ஆசல் நிற்கக்கூடாத அளவுக்கு மகிமை வந்து இறங்குது, அந்த ஆலய மகிமையினால நிரம்புது. அதுக்கப்புறம் சாலமோன் ஜெபிக்கிறான், தேவனே எழுந்தருளும். அப்ப இவ்வளவு நேரம் என்ன தெரியுது?
பலி செலுத்தியாச்சு, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்சாச்சு. அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுலாம் ரகசியம். அங்கே வேறு இவர் பரிசுத்தவான் என்னோடு பேசி கொண்டிருந்த இன்னும் ஆழமாக இருக்கு. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வச்சாச்சு, ஆசாரியெல்லாம் அங்கே ஊழியம் செய்கிறாங்க, பலி செலுத்தியாச்சு, ஆசாரிகள் இருக்கக்கூடாதபடி மகிமை இறங்கி இருக்கு. நீங்கள் வாசித்து பாருங்கள் நாளாகமத்தில். அப்புறம் பலியெல்லாம் செலுத்தி முடித்த பிறகு சாலமோன் தன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு இந்த ஸ்தலத்தில் எழுந்தரணும். என்ன தெரியுமா ரகசியம்? ஆண்டவர் இன்னும் எழுந்தரலை. அவனுக்கு தெரியுது வானவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி. இந்த கையில் கட்டின ஆலயத்தில் தேவன் எப்படி இருப்பார்? இந்த உடன்படிக்கப்பட்டு இருக்கு, ஆனாலும் சொல்ல ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்தரணும். ஆண்டவர் இந்த இடத்துல பண்ணப்படுற ஜபத்துக்கு உங்களுடைய கண் நோக்கமாக இருக்கட்டும். ஆண்டவரேன்னு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க. பிரியமானவர்கள், ஏசாய தரிசனத்தில் பார்க்கிறான், ஆலயத்தின் கீழே இருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடுது. இயேசு சொல்றாரு, உன் வயிற்றிலிருந்து அந்த நதி புறப்பட்டு ஓடுங்க. என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து, அது மூல பாஷையில அவளுடைய உள்ளான பகுதியிலிருந்து, அநேக மொழிபெயர்ப்புல அவளுடைய அடிவயிற்றிலிருந்து, அவளுடைய சரீரத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடும். ஒரு நதி புறப்பட்டு ஓடும். எசேக்கியேல் கண்ட தரிசனத்துக்கு விளக்கம் சொல்றாரு, எருசலேம் தேவாலயத்திலிருந்து எந்த நதியும் புறப்பட்டு ஓடல, அங்கிருந்து எந்த நதியும் புறப்பட்டு ஓடல, அது உன் பயத்திலிருந்து புறப்பட்டு ஓடும். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு விளக்கம் பின்னால ஆவியில் ஏவப்பட்டு பவுல் சொல்லுகிறாரு, உங்க சரீரமே தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு ஒரு தேவதூதன் என்னிடத்தில் ஒரு வரைபடத்தை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு தேவாலய ஒரு ஆலயத்தை கட்டு, அதுக்கு இத்தனை கோடி ரூபாய் ஆகும், அதுக்கு இப்படி வசூல் பண்ணு என்று சொல்லுவாரானால் நான் அந்த தேவ தூதனை நம்ப முடியுமா? ஒன்று, ஒருவர் தவறாக அதை புரிந்து கொண்டிருக்கலாம், இல்லை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்ல. அப்படியே ஒரு தேவ தூதன் போல ஒரு தூதன் வந்திருப்பான் என்றால், நான் ஆராதிக்கிற தேவனிடத்திலிருந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை, என் தேவன் புதிய ஏற்பாட்டில் சொல்லி போட்டார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட பவுலை பார்த்து, இந்த பூமியில நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லவே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பார் என்று சொன்னால், எது எது எனக்கு சொப்பனத்துல வருது, யார் யாரோ சொல்றதெல்லாம் நான் பார்க்கறது பார் அல்ல, ஏன்ட்ட கர்த்தர் சொல், அது எனக்கும் கர்த்தருக்கு உரிய. இங்க கர்த்தர் ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுக்கிற, நான் இதை உனக்கு செய்ய போறேன் பா, நான் இதை உனக்கு செய்ய போறேன் பார், உங்களுக்கு ஆராதிக்கிறதுக்காக நான் இப்படி ஒரு ஸ்தலத்தை தரப்போறேன் பார் அப்படின்னு நான் பார்த்துட்டு போறேன். பிரியமானவர்களே, விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுறேன், கடைசி நாட்கள் எச்சரிக்கையாக, கடைசி நாட்கள் எச்சரிக்கையாக, பல விதமான காற்றினாலே அலசடிப்படும். சத்தியத்தில் உறுதியாயிரும். நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு சாட்சியாக செய்தி கடந்து வருவோம். கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை பார். மோசே சொல்லுவார், நீங்க சும்மா நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார், நீங்கள் சும்மா நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார். அங்க யோசுவாட்ட சொல்லுவார், இந்த தேசத்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன் பார். இந்த டிமாண்ட் தான், இந்த பார்வை தான் நம்முடைய விசுவாசம் நம்மிலே கிரியை செய்வதற்கு ஏதுவாக இருக்கு. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்னென்றால், இன்னைக்கு ஒரு தவறான உபதேசம், இந்த நீ பாரு, நீ மனசில் கற்பனை பண்ணு, இப்படி தூதர்கள் சொன்னாங்க, தூதர்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னது சாப்பிட்டு பண்ணாங்க, ஆப்பம் சாப்பிட்டு பண்ணாங்க, ஆப்பம் தேங்காய் பாலும் தூதர் வந்து சாப்பிட்டு பண்ணார், காப்ரியல் மிகாவேல் வந்தார், மிகாவேல் சொன்னார் அடுத்த தடவை ஆப்பம்லாம் வேண்டாம், உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்காரம்மா செய்கிற இட்லி வேணாம், அதுக்கு ஆசையை பாரு, காப்ரியல் தூதன் வந்தான், உங்கள் அம்மா செய்கிற இட்லி வேணும். இப்போ அவர் பையன் சொல்கிறாராம், ஆண்டவர் வல்லமை உள்ளவர், நீங்கள் விசுவாசத்தோடு
உங்ககிட்ட இருக்கிற நகையில கொஞ்சம் கூட நீங்க போடுங்க, உங்க மீதி நகையெல்லாம் ரெண்டு மடங்கு ஆயிரும். கர்த்தர் ஐந்து மீனை அவர் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு பெருகினாரு. எழுத்தின்படி அந்த மீன் பெருகிச்சு. நீங்க கொஞ்சம் நகையை கொண்டு காணிக்க வீட்டில் போடுங்க, உங்க வீட்டில் இருக்க நகைலாம் டபுளா ட்ரிபிளா ஆயிரும். ஐயோ பிரியமானவர்களே, கள்ள நோட்டு எவன் அடிக்கிறான்? ஊழியக்காரன் கள்ள நோட்டு அடிக்கிறான். ஒரு தேவதூதன் வந்தான் அவர் ஊழியக்காரர்கிட்ட, வந்து ஒரு நோட்டு காட்டினான். எவ்வளோ? 1000 ரூபா நோட்டு. அதோட அது செல்லாம போச்சு பாருங்களேன். ஒரு 1000 ரூபா நோட்டு காட்டினான். நோட்டு காட்டி இந்த நோட்டு ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடு, அதே மாதிரி ஒருத்தர் 5000 ரூபா கொண்டு வந்து கொடுக்க சொல்லு, நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்னார் இந்த நோட்டை ஜெராக்ஸ் எடுத்தாரேன்னு சொல்கிறேன். நான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். ஏன்னா பரலோகத்துலேருந்து வந்த ரெக்க என்ன, பரலோகத்துலேருந்து வந்த தேவதூதன் கொடுத்த இது என்ன, பீட்டா கேசட் என்னெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னா, இவர் பரலோகத்துலேருந்து தேவதூதன் கொடுத்த ரூபா நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ரூபா நோட்டை ஏதோ ஒன்று பரலோக தூதன் கொடுத்தானே, அதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. 2000 ரூபா நோட்டே ஜெராக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஊழியக்காரன் வேற ஜெராக்ஸ் எடுக்கான் பரலோக நோட்டை. மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். இருக்கட்டும் பிரியமன். ஏன்னா இன்றைக்கு இந்த இதோ என்பது ஒரு பைபிள் கான்செப்ட் இன்றைக்கு தவறுதலாக கொள்ளையடிப்பதற்காக முன்னால் பிரதம மந்திரி சொன்னார், ஆர்கனைஸ்டு லூட்டிங். ஆர்கனைஸ் லூட்டிங் எங்கே இருக்கோ இல்லையோ, தேவ கடவுள் பேரை சொல்லி இருக்கிற ஆர்கனைஸ் லூட்டிங், திட்டமிட்ட கொள்ளையடிக்கிறது, பயங்கரமாக இருக்கு. திட்டமிட்டு கொள்ளையடிப்பது. பிரியமானவர்களே, இந்த வலைகளுக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள். ஆர்கனைஸ் லூட்டிங் சர்ச்சஸில் ரொம்ப இருக்கு. அப்போ இதோ என்ற சொல்லை நாம் சரியான பெர்செப்ஷனில் புரிந்து கொள்ளும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார், அதை நான் விசுவாசத்திலே பார்க்கிறேன், அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள, கர்த்தர் செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்வேன். இதான் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனம். குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன், வாசியுங்க. இதோ வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள், இல்ல அதுக்கு முந்தின வசனமே, நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் நாட்டை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோடு யுத்தம் செய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோடு கூட யுத்தம் செய் என்று. அங்க பைபிள்ல ஆங்கிலத்திலையும் முதல்ல இந்த மொழிபெயர்ப்புல கொஞ்சம் வித்தியாசம். பிகின் டு பர்சஸ், அதை சுதந்திரித்து கொள்ள தொடங்கு. 31 வசனத்துல தெளிவாக இருக்குது, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இல்ல இல்ல 25 வசனம் வாசிங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அங்க அவர் தொடங்குவேன் அப்படிங்கிறார். இங்க சொல்றாரு பிகின் டு பர்சஸ், ஒரு தொடக்கம், ஒரு ஸ்டெப் எடுத்து வை. அது ரொம்ப அழகா இருக்கு. 31 வசனம் வாசிங்க, சேர்த்து வாசித்தால் நன்றாக புரியும். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்புக் கொடுக்க போகிறேன், இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார். இங்க நான் ஒப்பு கொடுக்க போறேன், நீ வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள்னு இருக்குது. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது, நான் வாசிக்கிறேன். The Lord said unto me, behold, look, I have begun to give Sihon. I have begun, நான் தொடங்கிட்டேன். அப்புறம் சொல்றாரு begin to possess, நீ தொடங்கு. ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய தொடங்கிட்ட, நீ கிரியை செய்ய தொடங்கு. அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முதலாவது நம்முடைய டிசிஷன் ரொம்ப முக்கியம், நம்முடைய டிசிஷன். ரெண்டாவது நம்முடைய டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம், எந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். மூன்றாவது நம்முடைய டிட்டர்மினேஷன், இந்த உறுதி, உறுதி கொண்ட நெஞ்சம். என்ன வந்தாலும் சரி இந்த டைரக்ஷன்ல நான் போயிட்டே இருப்பேன். நீ எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து. இதோ பார், அவர் என்ன செய்யறாரோ அதை பார். அவர் பின்னால இருந்து செய்யறார். அது அவருடைய வாக்குத்தத்தின் அடிப்படையில் மனதில் தோன்றதெல்லாம் தரிசனம் இருக்கு.
அவர் என்ன சொல்றார், நான் இப்படி எப்படி செய்யறேன், அதரிசனமா இருக்கிறத நம்ம தரிசிக்கும். அவர் நம்முடைய கண்களால காண முடியாம சில காரியங்களை செய்யறாரு, அதை தரிசிக்கும். அந்த பார்வை வேணும். இதோ நான் உனக்கு ஒப்பு கொடுக்கிறத பாரு. யூ பிகின் டு பொசஸ், நீ தொடங்கு, நீ தொடங்கு. நான் தொடங்கிட்டேன், நான் கிரியை செய்ய தொடங்கிட்டேன், இப்ப நீ தொடங்கு அப்படிங்க. ரெண்டும் அங்க பேரல ரொம்ப அருமையான ஒரு கார். திடீர்னு ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்கிட்டேன், நீ தொடங்கு அப்படிங்கிற. பிரியமானவர்களே, சிறு வயதிலேயே எனக்கு மிஷினரியா போகணும் அப்படின்லாம் ஒரு ஆசை உண்டு, எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஆண்டவரே அந்த வாசையை போட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே ஊழியம் செய்யணும்னு ஆசை. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கொஞ்ச நாள்லேயே எனக்கு ஒரு தரிசனம் வந்து, இந்த சர்வாயுத வர்க்கம் தரித்தது போல ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அப்படின்னு. எழுந்து தெரு தெருவா பிரசங்கம் பண்ணு, ஓடுற ட்ரெயின்ல பிரசங்கம் பண்ணு, கிராம கிராமமா பிரசங்கம் பண்ணு. ஒரு கிராமத்தை விட்டு நேரம் ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அடுத்த கிராமத்துக்கு போகணும், ஓடுறேன், தொண்டை வரலுது, தண்ணி இழுக்குது, அங்க ஒரு ஓடையில தண்ணி போகுது. என்னத்த பாட்டில கண்டமா, மினரல் வாட்டரை கண்டமா, பியூரிஃபைடு வாட்டரை கண்டமா? கையில கொஞ்சம் தள்ளி எடுத்து கீழே பூச்சி புழுலாம் போயிட்டு தான் இருந்திருக்கும், செத்த இலெல்லாம் இருக்கும். அந்த தண்ணியை மூந்து அப்படி குடிச்சிட்டு ஓடுனேன், இன்னும் நல்லா நினைவு இருக்குது. வயக்காட்டில் ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி அப்படி ரெண்டு கையில் மோந்து குடிச்சிட்டு அடுத்த கிராமத்தில் போய் இயேசுவை பற்றி சொல்லணும், ஓடுனே. பிரியமானவர்களே, கூப்பிடத்தெல்லாம் போய் சாட்சி சொன்னேன், பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன், ஆண்டர் நடத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஒரு தரிசனம் இருக்கு, என் தாசனுக்கு உதவி செய், என் தாசனுக்கு உதவி செய். அது ஆரம்பத்தில் சொன்னேன், நீ என்ன செய்ய போற, உடனே ஒரு ஸ்டெப் எடு. என் ஒய்ஃப் தான் சொல்றேன், ரெண்டு பேரும் போய் பாஸ்டரை பார்க்குறோம், எங்க அப்பாட்ட சொல்றேன், லெட்டர் எழுதி கொடுக்குறேன். பிகின், பிகின். ஆண்டு ஒழித்துக்கிட்டு இருக்கேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா ஜவனம் பண்ண. வானாரு வந்துட்டேன், வானாரு வந்துட்டேன். அப்புறம் எதுக்கு சமம்? இரு மனமுள்ளவன் தன் நிலை வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்க, இரு மனமுள்ள. ஆனால் ஜீவா ஒரு கதை சொல்லுவார், அடிக்க ஒரு கழுதை அங்கே ஒரு வைக்க போறல நினைச்சேன், கழுதை வைக்கல் சாப்பிடுமா எனக்கு தெரியல, நான் என்ன கதையில சொல்லுவார். இந்த வைக்கோல சாப்பிட்டான் டேஸ்டாக இருந்துச்சான், இந்த வைக்கோல சாப்பிட்டா இதுவும் டேஸ்டாக இருந்துச்சான். இங்கே திரும்பினா அது அங்கு, இங்கே அங்கே, இங்கே அங்கே. ராத்திரியெல்லாம் இந்த வைக்கோலை சாப்பிடவா, இந்த வைக்கோலை சாப்பிடவா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்து எதையும் சாப்பிடாம காலை விடுகிறதுக்குள்ள பெடரி உடஞ்சி அந்த கழுதை செத்து போச்சு. இரு மனம் உள்ள வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி. அங்க ஆண்டவர் பேதரை பார்த்து வா அப்படிங்கிறாரு. சோகம் பண்ணிட்டு வரேன் சாமி, 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரேன் சாமி. என்கிட்ட ஒரு நாள் போன வாரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணேன், ஐயா உடனே உங்களை பார்க்கணும் தானே, இப்போ அவசரமாக நான் வெளியே போகிறேன். இல்லையா ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, உடனே நான் உங்களை வந்து பார்க்கணும். எங்கே இருக்கீங்க? வேளச்சேரியில் இருக்கிறேன். வர எவ்வளோ நேரம் ஆகும்? அவசரமாக போகணுமே தம்பி. ஐயா ரொம்ப போராட்டமாக இருக்குது. சரி வாங்க, நான் பரவாயில்ல, வெயிட் பண்ண. வந்த என்கிட்ட ஆண்டவர் பேசவே மாட்டேக்கார். ஏன் அப்படி சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு இன்னும் நீ தானே ஆண்டவர் பேசினாருன்னு சொன்னேன், அவர்கிட்ட பேசினதுக்கு நீ கீழ்படிஞ்சியா? கீழ்படுகிற சூழ்நிலை இல்லை. அப்புறம் எப்படி ஆண்டவர் பேசுவார்? நானே சொல்லி சொல்லி ஒரு பிள்ளை கீழ்படியிலன்னா அந்த பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டேன். ஆண்டவர் பேசுறாரு, பேச பேச நீ கீழ்படியில் அவர் பேசிக்கிட்டே இருப்பாரா? ஆண்டவர் ஒன்றுமே பேச மாதிரி கிளி ஜோசியம் பாரு, எப்போ வேணாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் கிளி காடு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ போன காடுக்கு கீழ்படியவில்லை, அதனாலே அடுத்த காடு நான் எடுத்துர மாட்டேன் அப்படியா கிளி சொல்லும். அதே காடு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே சாமி பேசிக்கிட்டேவா இருப்பாரு? நீ கீழ்படியிலன்னா ஓண்டே ஏன் பேச போறாரு? பிள்ளைங்க கீழ்படியிட்டாலே அந்த பிள்ளைங்கிட்ட பேச மாட்டோம். யாரும் இந்த சபைக்கு வரலன்னு போறாங்க, ஒரு தடவை சொல்லி பார்ப்போம், ரெண்டு தடவை சொல்லி பார்ப்போம், மூணு தடவை கூப்பிட்டு பார்ப்போம், இல்லைங்க நான் சபைக்கு வர மாட்டேன், என்ன பண்றது, அடிச்சு பிடிச்சா கட்டி தீட்டு வர முடியும், அப்புறம் விட்டுரும். அப்புறம் ஏதோ பார்த்த இடத்துல பிரைஸ்லாம், பிரைஸ்ல எப்படி இருக்கீங்க, வீட்டில் சிஸ்டர் நல்லா இருக்காங்களா, கோயிலுக்குலாம் போறீங்களா, ரொம்ப சந்தோஷம், பிரைஸ்ல அவ்வளோதானே. அப்புறம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார் அவங்ககிட்ட. என்றைக்கு பிள்ளாத்து கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார், சத்தியம் நான் என்ன அப்படின்னு உள்ளே போனான், போயிட்டு வந்து கேட்டான்,
ஒரு வார்த்தை பயில் சொல்லல. இந்த பயலுக்கு பயில் சொல்லி என்ன பிரயோஜனம்? இதுதான் சொன்னா செய்ய மாட்டேங்கிறானே. அப்புறம் அவனுக்கு சொல்லி அந்த ஆண்டவரே பேச, ஆண்டவரே பேச, பேசுனதுக்கே கீழ்படியல. அப்புறம் சும்மா இதுக்கு பேசிக்கிட்டு இருக்க போறாரு. பிகின், தொடங்கு, கீழ்படிய தொடங்கு, கால் எடுத்து வைக்க தொடங்கு. சும்மா ஆண்டவரே வரலாமா, ஆண்டவரே வரலாமா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. போட்டில் இருந்துட்டு பேதர் கேட்கறான், ஆண்டவரே வரலாமா, ஆண்டவரே வாப்பா, ஆண்டவரே நான் வரட்டுமா, வா ஆண்டவரே, ஆண்டவரே வரட்டுமா, என்ன சொல்லுவார்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கல, என்ன சொல்லுவார்? சொல்ல மாட்டேலோ, என்ன சொல்லுவார்? வா வான் பத்திரம் சொல்லிட்டாரு. என் ஆண்டவரே வரலாமா, ஆண்டவரே நான் வரட்டுமா, ஆண்டவரே நான் வரட்டுமா, நீ வராதான் இங்கே இருந்து வீலேன் போகலாமா, நான் போகாதப்பான்னு. ஆண்டவரே நான் போகலாமா, ஆண்டவரே போகலாமா, சரி போய் சாகும், போகாதே என்ன, திரும்ப ஆண்டவரே போகலாமா, அவன் வந்து கூப்பிட ஆண்டவரே போகலாமா, அவன் வேலை தரேங்கிறான் போகலாமா, அவன் வீடு தரேங்க போகலாமா, அவன் நகை தரேங்க போகலாமா, ஆண்டவரே நீ சொன்னால் போகிறான் ஆண்டவரே. இப்போ நான் தான் வேண்டான்னு சொன்னேனே, இல்லை ஆண்டவரே அவன் வீடு தரேன்னு சொல்லியிருக்கான் ஆண்டவரே, நல்ல சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கான் ஆண்டவரே, போகலாமா, சரி போய் தொழ. அவன் விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட செத்தான். தீர்க்கதரிசி, ஞான தரிசி அடைந்தவன், கர்த்தரை நேராக பார்த்தவன், கர்த்தர் கீழ்படிய தொடங்குங்க, கர்த்தருடைய டைரக்ஷன்ல போக தீர்மானிங்க. அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஐ ஹவ் பிகன், யூ பிகின். ஊழியம் 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 நடந்துட்டு இருந்த ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் கிரியை சேர்ந்த தரிசனம் கொடுக்காரு, என் தாசனுக்கு உதவி செய்யுங்கிறாரு. அங்க வானத்தில் ஒரு கிரியை நடக்குது, பிரியமான நாங்கள் உடனே இங்கே கிரியை செய்கிறோம், லெட்டரை கொடுக்குறோம், 3 மாதம் ஆகுது, வெளியே வந்தேன், வாய் போடணுமா, கால் பிடிச்சோன்னு ஒன்றுமே தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் ஓட்டமா இருந்துச்சு, ஒன்றே ஒன்று தெரியும், கர்த்தர் நடத்துகிறார் என்று தெரியும். இன்றைய வரைக்கும் அதான் தெரியும். என் தாசனே இல்லாமல் குருடன் யார், என் ஊழியக்காரனே இல்லாமல் அந்தகன் யார், அடுத்தால என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அடுத்தால என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஒன்று தெரியும், கர்த்தர் நடத்துவார். He has begun to work, so we follow. பிரியமானவர்களே, குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த டிரைவ் வேணும், இந்த இன்ஸ்டிங்க்ட் வேணும். அது மாத்திரமல்ல, வாசியங்கள் அந்த பகுதியை தொடர்ந்து வானத்தின் கீழ் எங்கும் உள்ள 24 நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனுடைய யுத்தம் செய். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும், கையில ஒப்பு கொடுத்தேன். இங்கிலீஷ்ல இருக்கு பிகின் பொசஸ் இட், ஆங்கில வேதாமத்தில் பிகின் டு பொசஸ் இருக்கு, எபிரேய மொழியில் பார்த்தா பிகின் தொடங்கு, பொசஸ் இட் கைப்பற்றிக்கொள், தமிழில் வசப்படுத்திக்கொள் அப்படின்னு, வசப்படுத்திக்கொள். அப்போ அது இப்போ யார் கையிலையோ இருக்கு, அது யார் கையிலையோ இருக்கு. இந்த எபிரேய சொல் வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க, யாராஷ், YARASH, யாராஷ். யாராஷ் என்று சொன்னால் முன்னால் இருக்கிற ஆக்கியுபெண்ட்டை விரட்டிட்டு அதை கைப்பற்றிக்கொள், அதை உன் வசமாக்கிக்கொள். இப்போ அது யார் வசத்திலையோ இருக்கு, அதை ஓ வசமாக்கிக்கோ. இப்போ உங்கள் வாழ்க்கை யார் கையில், உங்கள் படிப்பு யார் கையில் இருக்கு, உங்கள் வெற்றி யார் கையில் இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் தேவ தீர்மானம் நிறைவேறுவது யார் கையில் இருக்கு, உங்கள் வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒருவேளை சோம்பேறித்தனம் இருக்கலாம், ஒருவேளை அச்சம் இருக்கலாம், ஒருவேளை அவிசுவாசம் இல்லைன்னா விசுவாச பலவீனம் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கினம் இருக்கலாம், உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியலை, ஒரு குறித்த நேரத்துக்கு போக முடியலை, குறித்த நேரத்துக்கு செய்து முடிக்க முடியலை, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை ப்ரொசஸ் பண்ணிட்டு, உங்கள் வாழ்க்கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு, சோம்பேறித்தனம். இன்னொரு 10 நிமிஷம் தூங்கட்டும், அந்த கதவு நீல்கா என்ன, அந்த கதவை அந்த கீழில் ஆடுறது மாதிரி இங்கே படுத்து இப்படி திரும்பி, அங்கே படுத்து இப்படி திரும்பி ஆடிட்டு கிடக்கு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு செல்லாமல் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு படு, காலையிலே எழுப்பி செய்கிறேன் மம்மி, காலையில் எழுப்பிட்டு ஹோம்ஒர்க் செய்ய, நான் ஸ்கூலில் போய் செய்துக்கிறேன் மம்மி, அப்புறம் ஸ்கூலில் போய் பிரேக்கில் நான் செஞ்சுக்கிறேன், யாரையாவது பார்த்து காப்பி அடிச்சுக்கிறேன். உன் வாழ்க்கை குட்டி சுவராயுது,
இந்த ப்ரோகாஸ்டினேஷன், நாளை செஞ்சுக்கிறேன், காலையில் செஞ்சுக்கிறேன், ஸ்கூலில் போய் செய்துக்கிறேன், மத்தியானம் இன்டர்வெல்ல செய்துக்கிறேன், இப்படியே நீ தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு உன் வாழ்க்கையை கெடுக்கிற, அது உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதை விரட்டு, இன்னும் படுக்கணும் இன்னும் படுக்கணும் அந்த ஆசையை விரட்டு. எனக்கு எல்லாம் உண்மையாக பயம், படுக்கணும் படுக்கணும் ஆசைப்பட்டு ஆண்டர் படுக்க வச்சிருவாரோ, நீ ஆசைப்பட்டதை உனக்கு தாரன் படுத்தே கேட்ட படுத்த படுக்கையா போ. ஆசை, இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் பைபிள் வாசிக்கணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆண்டவரே எனக்கு பலனை தாரும், இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும் ஐயா, இன்னும் பிரசங்கம் பண்ணணும், இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் கிருபையை தாரும், இன்னும் பலனை தாரும். அந்த டிரைவ் வேணும், விரட்டி அடி. அங்க இருக்கிற மோரியர், உன் வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ் இம்பல்சஸ், எதிர்மாறான அதிர்வுகள், வேவ்ஸ், எண்ணங்கள், அபிலாஷைகள், விருப்பங்கள், நீ வெற்றி வாழ்க்கை செய்யணும்னா எந்த துறையிலானாலும் சரி, வெற்றி வாழ்க்கை செய்யணும்னா என்னத்தெல்லாம் விரட்டணும்னு தெரியும். அங்க பொசஸ் என்ற வார்த்தை டிரைவ் அவுட், சரியான மொழிபெயர்ப்பு சிரிப்பா இருக்கு. பொசஷனுக்கு சரியானபடி விரட்டிட்டு பொசஸ் பண்ணு. இது காலியா இருக்கிற இடத்த போய் நீ பொசஸ் பண்ண போறது இல்லை, அங்க எமோரியர்கள் இருக்கிறாங்க, அவங்கள விரட்டு, விரட்டிட்டு அதை நீ பொசஸ் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுங்க. என்னென்னத்தெல்லாம் விரட்டணும் இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போறதுக்குள்ள என்னென்னத்தெல்லாம் விரட்டணும்னு தீர்மானம் பண்ணு. கீழ்ப்படியாமையை விரட்டுங்க, சோம்பேறித்தனத்தை விரட்டுங்க, தள்ளி போடுறத விரட்டுங்க, தேவ சத்தத்தை கீழ்ப்படியாம இருக்கிறத விரட்டுங்க, அவிசுவாசத்தை விரட்டுங்க, வீண் வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கிறது, வீண் அலுவல்கள், வீணான காரியம், அப்ரயோஜனமான காரியத்தில் ஈடுபடுற எல்லாத்தையும் விரட்டுங்க. பிரியமால ஒரு டிசிஷன் வேணும், அந்த டிசிஷன்ல ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், அந்த டிட்டர்மினேஷன்ல ஒரு டைரக்ஷன் வேணும், அந்த டிட்டர்மினேஷனை நிறைவேற்றுவதற்கு ஒரு டிரைவ் வேணும். அந்த டிரைவ்ல செயல்படுவதற்கு நெகட்டிவா இருக்க காரியம் டிரைவ் அவுட் பண்ண தெரியணும். கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்தரிப்போம். இவ்வளவுதான சத்தம் வாழ்க்கையில வேணும். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்ட, சரியான முடிவு, டிசிஷன், ஒரு டைரக்ஷன், அதுல போறதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன், அதை செய்வோங்கிற டிரைவ், அந்த டிரைவ்ல அச்சீவ் பண்றதுக்கு எதை டிரைவ் அவுட் பண்ணணுமோ அதை டிரைவ் அவுட் பண்ணுங்க, எதை ட்ரெயின் அவுட் பண்ணுமோ அதை ட்ரெயின் அவுட் பண்ணுங்க. பிரியமால பிகின் டு ப்ராசஸ் கண்டென்ட் வித் ஹிம் இன் ஹர், அவனோடு கூட போராடி அதை சுதந்திரித்து கொள்ளுங்க. அங்கேயும் அந்த எபிரேயர்கள் ரொம்ப அழகா இருக்கு, இதை கேட்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். நேற்று நான் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது, அந்த கண்டென்ட் என்ன எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்ட சொல், ஒரு வெறுப்பு, ஒரு அருவறுப்பு, ஒரு எதிர்ப்புணர்வு. இந்த நெகட்டிவ் இம்பல்சஸ் மேல ஒரு வெறுப்பு வரணும், சோம்பேறித்தனத்து மேல வெறுப்பு வரணும். முடியாம இருக்கலாம், யோ என்னால முடியலை படுக்கணும்னு தோணுது, என் சரணம் ஒத்து வர மாட்டேக்கு, பலவீனமா இருக்கு, முடியலை, காலையில எழும்ப முடியல, ஆனா அப்படி படுத்திருக்கதே சொகுசா இருக்க, வா காலையில அஞ்சு மணிக்கு அப்படியே என்ன இன்பம் இதே, இன்பம் இதே, வேறு இன்பம் இதே அப்படின்னு உருண்டுகிட்டு இருந்தா நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன், முடியாம இருக்கலாம், ஆனா வெறுப்பு வேணும். அங்க போராட்டம் என்பது பிரியமான மிக அருமையான ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள், கண்டென்ட் வித் ஹிம் இன் பேட்டில், அது மூல பாஷையில். பிரியமானவர்கள், இன்னும் சரியா சொன்ன வெறுப்பு என்பது மாத்திரமல்ல, வெகுண்டு எழுவது, இன்னையோட அதை தொலைக்க போறேன். என் வாழ்க்கை உருப்படாம போற காரணம் எங்க அம்மா அப்பா கீழ்ப்படியாம இருக்கனால தானே, இன்னையோட அதை விட்டுற போறேன். இந்த டிவி டிவி டிவின்னு பார்த்து பார்த்து தானே நான் படிக்கிற நேரம்லாம் வீணா போகுது, இன்னையோட அதை விட்டுற போறேன். அதை அழிப்பதற்கு நீ வெகுண்டு எழ வேணும். இதால்தானே நான் நாசமா போறேன், இதனாலதான் ஃபர்ஸ்ட் வர முடிய மாட்டேங்குது. சும்மா உட்காந்து எப்ப பார்த்தாலும் இந்த வாட்ஸ்அப், இந்த பேஸ்புக், இதை பார்த்து பார்த்து என் நேரத்தை கெடுக்கிறேன். சரி, இதை நான் விட்டுற போறேன்,
இதை நான் விட்டுற போறேன். ஏன் அழகு படத்தை ஃபேஸ்புக்கில் போட்டு ஊரெல்லாம் அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புறேன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்கணும்? அந்த எண்ணம் ஒரு சினிமாக்காரிக்கு வரலாம், என் படத்தை எல்லாரும் பார்க்கணும்னு, ஊரெல்லாம் என் படத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிற எண்ணம் எப்படி இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஐயோ ஸ்வீட் காட்டு அது இதுன்னு கமெண்ட் அடிக்கணும், ஊரில் உள்ளவங்களாம் கமெண்ட் அடிக்கிறத பார்த்து பிள்ளை ரசிக்கணும், ஐயோ அருவறுப்பான எண்ணங்க, எப்படி அப்படி ஒரு மனசு வரும்? அப்போ எண்ணப்பட்ட அருவறுப்பு இருக்கு பாருங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு என்ன வருத்தம்னா அவரை மாதிரி பேசணும்னு கொஞ்சம் ஆசை தான், பேச முடியல, அதனால ஒன்று யோசிச்சிருக்கேன், அந்த இதை கொண்டு போட்டுடலான்னு யோசிச்சேன். நம்மளால தான் முடியலை, அவர் திட்டுறதையாவது தானே கேட்கட்டும். வெகுண்டு எழு, அருவறுப்புக்கு விரோதமா, உன் தோல்விகளுக்கு காரணமா இருக்கு இந்த வாட்ஸ்அப் தானே டைமை ஹீட் பண்ணுது, தூக்கி போடு, அதை டெலிட் பண்ணு, அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணு, அப்பதான் ஜெயம் எடுக்கும். நான் வாட்ஸ்அப் தப்புன்னு சொல்ல, வாட்ஸ்அப் என்னுடைய வாழ்க்கைக்கு கெடுதியா இருக்கா? நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் சோசியல் நெட்ஒர்க் ட்விட்டர் கெடுதியா இருக்கா? அதுக்கு தூரம் போடணும். அதான் அந்த போராடி, அந்த போராடி என்ற எபிரேய சொல் ஒரு வெறுப்புணர்வோடு, அது மேல ஒரு அருவறுப்பான ஒரு கோபம், ஏன் வாழ்க்கையை கெடுக்கிற, அதை நீ அழித்தால்தான் சுதந்திர காற்றை நீ சுவாசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு ஐந்து குறிப்புகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஐந்து குறிப்புக்குரிய முன்னரை தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கிறேன். அந்த ஐந்து குறிப்பு எழுதி கொள்ளுங்க. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்றால், குறிப்பு நம்பர் ஒன், ஆண்டவர் சொல்றதுக்கே கீழ்பட்டு, ஆண்டவருடைய டிசிஷன் உங்கள் டிசிஷனாக இருக்கும், ஆண்டவர் சொல்றதுக்கே கீழ்பட்டு. டிசிஷன் நம்பர் டூ, கீழ்படிந்து அவர் காட்டுற டைரக்ஷனில் போயிட்டே, அவர் காட்டுற டைரக்ஷனில் போயிட்டே. பிரியமானவர்கள், டிசிஷன் ட்ரீ, என்னென்னத்தெல்லாம் அழிக்கணுமோ, டிஸ்ட்ராய் பண்ணணுமோ, ஈவு இறக்கம் இல்லாமல், அங்கே இருக்கிற பெரியவங்க சின்னவங்க எல்லாத்தையும் அழிச்சு, நீ கர்த்தருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், என்னென்ன வாழ்க்கையில் உள்ள போராட்டமான காரியங்களை அழிக்க வேண்டுமோ அதெல்லாம் தைரியமா அழி. பிரியமானவர், நான்காவது, அங்கு ஆண்டவர் எத்தனை காரணங்கள் சொன்ன, ஆண்டவர் சமாதானத்தின், உன்னை சுற்றிலும் சமாதானத்தில், சமாதானங்கிறது வெறும் பீஸ் மாத்திரம், ரைட் அப்ரோச், A stand with the Lord. கடைசியாக 31 பெரிய ஜெயம் கிடைச்சிச்சு. எவ்வளோ பெரிய ஜெயம்? அந்த மேப்பை காட்டி முடிக்கிறேன் வாசிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த மேப்பில் நம்ம பார்க்குறோம், பிரியமானவர்களே, அவங்க கீழே தெற்கே இருந்து வர்றாங்க, கீழ்ப்பகுதியை காட்டுது, கீழே இருந்து அவங்க மேலே வர்றாங்க, ஏதோ அப்புறம் மோவாபுக்கு வந்துட்டாங்க. அர்னோன் என்ன ஆற்றை கடந்து அந்த எமோரியருடைய தேசத்தை சுதந்திரிக்கிறார். அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த அந்த அர்னோன் ஆற்றிலிருந்து மேலே வடக்க அந்த தேசத்தில் அங்கே பேர் போட்டிருக்கோம், ரூபன், மனாசே, காத் அப்படிலாம் போட்டிருக்கோம். அவ்வளோ பெரிய இடம் தம்பி, அந்த மவுஸ் வச்சு காட்டுங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் அவ்வளோ பெரிய இடத்த சுதந்திரிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா அம்மோன்று, அது கிழக்கு அம்மோன்று. ஆண்டவர் சொல்கிறார், நீ அம்மோன் மேலே யுத்தத்துக்கு போக, இதெல்லாம் கிடைச்சனா எல்லாத்தையும் அடித்து பிடிச்சிட்டோம், அம்மோனியம் பிடிச்சிடலாம் அப்படின்னு செய்ய. ஆண்டவர் போனால் போகாதன்னா போக. இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக 400-500 ஆண்டுகள் கழித்து ஒரு கர்த்தர் கொடுக்கிற ஒரு சொந்த பூமியை பார்க்கிறார். ஆபிரகாமுக்கும் கொடுக்காத வாக்கு தத்தம் அவர்களுக்கு நிறைவேறும். நீ சுதந்திர காற்றை அனுபவி, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உன்னுடைய டிசிஷன், உன்னுடைய டைரக்ஷன், உன்னுடைய டிட்டர்மினேஷன், அதை அச்சீவ் பண்ண உனக்குள்ள இருக்கிற டிரைவ், என்னென்ன காரியங்களை நீ டிரைவ் அவுட் பண்ற, என்னென்ன காரியங்களை நீ டிஸ்ட்ராய் பண்ற,
அதான் வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. கண்டிப்பாக கர்த்தருடைய வனாந்திர வாழ்க்கையை மாற்றும் செழிப்பான அற்புத பூமியை கர்த்தருடைய வாழ்க்கையில கட்டளை இருக்கிற இடங்களில் எளிமையின் இல்லை. உள்ளத்தின் அடித்தளத்தில் தீர்மானம் பண்ண கர்த்தர் உங்களோடு கூட பேசியது சரியான டிசிஷன் எடுங்க. உங்க டிசிஷன் சரியா இருக்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கு. அவர் உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றும். சோர்ந்து போகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு குறிப்பை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். என்னென்னத்தெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுமோ டிஸ்ட்ராய் பண்ணி அதோடு போராடி சோர்ந்திருக்கு. எமோரியரோடு போராடி சோர்ந்திருக்கு. அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணு. உன் தோல்விகளுக்கு காரணமாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை வளம் இல்லாமல் இருக்க வேண்டியதில் காணப்படுற பொய் உருட்டு பரட்டு அருவறுப்பு சோர்வு பலவீனம் சோம்பேறித்தனம் உலக இச்சை எதெல்லாம் நீ விரட்டணுமா இன்னைக்கு விரட்ட தீர்மானம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறது அதிகமாக நான் உணர்றேன். கர்த்தர் உனக்கு முன்பாக வெற்றி வாழ்க்கையை வைத்திருக்கு. கர்த்தர் உனக்கு முன்பாக வெற்றி வாழ்க்கையை வைத்திருக்கு. கண்டிப்பாக ஜெயம் கொடுக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கொடா கொடிஸ்தோம். கர்த்தர் இந்த ஜெயத்தை நமக்கு தரும்படியாக ஜெபம் பண்ணுவோம்.